சிங்கிளா தான் இருந்தது. சிங்கிள் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தெரியுமா? இங்கிலீஷ் சிங்கிளா தெரியுமா? நீங்க அத பக்கத்து வீட்டுல அந்த சின்ன பொட்டுக்குள்ளால போயிட்டு மாலை ஒன்ற அறுத்துட்டு வந்தேன் கம்ப்ளைண்ட் வந்தேன் எங்களுக்கு. வெரட்டையில இருந்து அப்படி அப்படி பொலிசியும் அவிலின்னு போலீஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் திக்கோடை என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தெரியும் உங்களுக்கு திக்கோடை அப்படின்னு சொன்னாலே அந்த கட்டயமாக்கல ஞாபகம் தான் வரும். ஸோ அந்த வகையில் நாங்கள் இப்போ ஒரு மூன்றாவது நாளாக தரமாக வந்துட்டு நாங்கள் அம்மா சந்திக்க வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அம்மா வந்து எனக்கு மட்டும் இல்லை, பார்வையாளர் ஆகிய உங்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ நாங்களும் வந்து வரக்கூடிய டைமில் வந்து அம்மா வந்து சந்திக்கிறது வந்து வளமை. ஸோ இந்த முறையும் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், நான் நிற்க அப்புறம் வந்து ஒரு மூன்று நாள் நாளைக்கு தான். ஸோ இந்த கேப்பில் வந்துட்டு நாங்கள் புதுசாக யாரையும் போய் சந்தித்து வந்துட்டு இந்த ஹெல்பிங் சம்மந்தமாக வீடியோ வந்து எடுக்க போகிறது இல்லை. உங்கள் யாருக்காவது வந்து மட்டக்களப்பில் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்தை புதுசாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் பார்க்காத மாதிரி இருந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணாலும் சிலவளை நாங்கள் அதை போய் உங்களுக்கு காட்டவும் வந்து சில நேரம் ட்ரை பண்ணக்கூடுமேனு சொன்னால், நாங்கள் வந்துட்டு வேறு விதமாக ஹெல்பிங் வீடியோ எடுக்க ஐடியாவில் இல்லை. ஸோ அந்த வகையில் நாங்கள் ஆல்ரெடி ஹெல்ப் பண்ண ஒரு சில பேர்ட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ற அடிப்படையெல்லாம் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டைய மாட்டை வந்திருக்கோம். அதுக்காண்டி நாங்கள் எல்லாத்துக்கும் டைம் போக போகிறது இல்லை. இவங்களோட வந்து ஹாய்க்கிறப்ப கொஞ்சம் வந்து சந்தோஷமாக இருக்கும் எனக்கும் தான், பட் பார்க்கக்கூடிய உங்களுக்கும் வந்துட்டு இவங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு. ஸோ இப்போ நான் வந்து அவங்களோட வீட்டு வாசல்லாம் வந்து நின்று காய்ச்சி பண்ணிக்கிறேன். நிறைய தினம் வந்து அதை தீட்டி வழியில் வந்து பார்த்துட்டு போகிறேன். அவங்க என்ன நடக்குதுன்றே விளங்கையில் யாராக வந்து இறங்கியிருக்காங்க, என்னெல்லாம் கதைக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், அம்மாவுக்கு வந்து ஒரு கண் பார்வை வந்து துப்புறா தெரியாது. மேபி வந்து நான் இப்போ கதைக்கிறத கேட்டால் இவங்க தானே ஆக்கள் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவா தெரியல. நாங்கள் சும்மா வந்திருக்கோம். அம்மா இந்த மாத காசு வந்து நாங்கள் கொடுக்குறது போலாமல். ஸோ போன முறையே நான் நேரில் வந்து கொடுத்துட்டு போனேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இன்றைக்கும் வந்து அம்மாவோட கையில் நேரில் கொடுத்துட்டு போகிறோம். அண்ட் வந்து இப்போ என்ன மாதிரி இருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துட்டு போகலாம். கண்டிப்பாக அம்மா வந்து நல்லா இருப்பா. அம்மாவோட தம்பி வந்து கொஞ்சம் உடல்நல குறைவாக இருந்தவர். ஸோ அவற்ற நிலைமைகளும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சும்மா பார்த்து காய்ச்சிட்டு போவோம். கண்டிப்பாக எனக்கும் சந்தோஷத்தை கொடுக்குறேன், உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கேன். ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு கதைக்கிறதுக்கு முன்னே எங்கட சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ உள்ளே போயிட்டு காய்ப்போம். வாங்க இருங்க. யாரமா யா, இந்த ஆளுக்கு பெரிய ஒரு யோசனை போகிற. அப்பா இது யார், என்ன விளக்கம்? மே மேயானே இது. வாட்ஸ் யுவர் நேம்? வாட்ஸ் யுவர் நேம்? வாங்க நான் உங்கது. மே அம்மா எந்த பொட்ட? வாங்க நான் உங்கது. ஆ நம்ம முகது சிங்கிள் தானே? சிங்கிள் கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட வாங்க, கிட்ட வாங்க, கிட்ட வாங்க கொஞ்சம். ஓ சிங்கிள் தானே? சிங்கிள் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தெரியுமா? இங்கிலீஷ் சிங்கிள் தெரியுமா? நீங்கள் படிக்கல? நீங்கள் நேற்று களை உண்டு எடுத்து தானே? ஆ சங்கிலி உண்டு, மாலை மாலை உண்டு இந்த பக்கத்து வீட்டில். இவங்களோட பேர் தானே சொன்னேன்? யா யா உங்களோட பேர் என்ன? உங்களோட பேர் என்ன சொன்னேன்? லிங்கே. ஆ லிங்கேஸ்வரி. ஆ லிங்கேஸ்வரி தான். நீங்க தான் அடுத்துன்னு சொன்னேன். ஓ ஏண்ட ஏண்ட பஸ் என்ன நீங்க அது பக்கத்து வீட்டில் அந்த சின்ன பொட்டுக்குள்ளால போயிட்டு மாலை ஒன்ற அறுத்துட்டு வந்தேன் கம்ப்ளைண்ட் வந்தேன் எங்களுக்கு. வந்த மாதிரி நாங்கள் சும்மா போகிறது இல்லை. அது எங்களுக்கு தெரியாதேம்மா, நாங்கள் வர கம்ப்ளைண்ட் தான் பார்க்குறேன். உங்களை இப்போ அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறோம். எடுக்க போவீங்க? இல்லை நீங்கள் இப்போ கஷ்டம் தானே?
முந்தி வந்து நீங்க நல்ல மாதிரி தான் இருந்தீங்க, சரியா? இப்ப கொஞ்சம் கஷ்டம் வந்தோடைய வீடு வீடா போட்டுக்குள்ள போறீங்களா? கலவருக்கு நோமலா பெங்களால போயில, நாங்க உயரம் தானே, நீங்க சின்னால் தானே, அப்படி அக்கா சின்ன ஓட்டே இருக்கலாம் போயிட்டு. வெரிட்டே இல்ல இந்த அப்படி அப்படி பொலிசி அவில்லின்னு போலீஸ் இது இதுல போடும் அரெஸ்ட்னா போடும் கார்ல போவோமா? சரியா, போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு விசாரிப்போம். சரியா, நீ எடுத்ததா? நீ எடுத்ததானே? அப்ப அப்ப என்ன அரிசி அரிசி பேக் எடுத்ததா? அளவு மாப்பை எடுத்ததா? காசு என்ன சரி எடுத்ததா? மாலை உண்டு அறுத்ததா? இல்ல ஒண்ணு மறுக்கதா? எங்க பக்கத்து வீட்டுக்காரதா சொன்னேன். அவங்க இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க, அங்க போயிட்டு கதை பண்ணுங்க. போலீஸோட எப்படி கேட்கணும்னு தெரியாதா? நான் போலீஸ் போயிட்டு கேட்போம். வா 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 வா, போலீஸ் போயிட்டு கேட்போம். சரியா, கார்ல போவோம் போலீஸுக்கா. சரியா சரியா, மாலை எடுத்ததுக்கு நீங்க எடுக்கலன்றீங்க? உண்மையா கம்ப்ளைண்ட் வந்தது, அந்த கட்டை அம்மா தான் எடுத்தாண்டு. இதோட ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூன்றாவது கம்ப்ளைண்ட் உங்களுக்கு. இதுக்கு முன்ன வந்து நீங்க வந்து அரிசி சீனி அரிசி ஒரு சுண்டு எடுத்தீங்களா முந்தி ஒரு வீட்டை? பிறகு வந்து சீனி ஹாக்கில எடுத்தீங்களா? சரியோ, நான் போய் கதையை கேள்றாப்பா, அதெல்லாம் வந்த கம்ப்ளைண்ட். சரியா, அப்போ இதெல்லாம் சின்ன விஷயம் தானே, சாப்பாடு இல்லாத தான் எடுத்தீங்கன்னு சொல்லி போட்டு நாங்கள் என்ன செஞ்சேன்னு சொன்னால் அது அவங்களுக்கு காசை கொடுத்து அனுப்பி விட்டோம். இல்லைங்கதா, நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க, நாங்கள் அவள் அப்போ அரெஸ்ட் பண்ண போகிறது இல்லையாண்டு. ஆனால் இந்த முறை வந்து வந்து கொஞ்சம் பெரிய விஷயம். என்னென்னு சொல்லுட்டா? மாலை மாலை, ஓ ரெண்டு பவுன் மாலை எடுத்துட்டீங்களாண்டு, அது கொஞ்சம் பெரிய விஷயம் தானே. அப்போ நான் யோசிச்சா அந்த மனசு இப்படி எடுத்திருக்காயேண்டு, பார்த்தா தம்பிக்கும் சோம் இல்லையா உங்களோட தம்பிக்கு, அப்போ செலவுக்கு காசு இல்லையென்று எடுத்தேன் கதை. உங்கள்ட்ட அவங்க வந்து கேட்கலாடாப்பா, அவங்க எங்க போலீஸுக்கு தான் சொல்லுவாங்க. என்னண்டு அவங்க தெரியாம தான் நீங்க அறுத்துருக்கீங்க பொட்டுக்குள்ளாவே இரவு நித்து சொல்றேன். சரி ஓகே, நாங்கள் அப்போ அதை விடுவோம். தெரியும் வந்து நாங்கள் வந்து சும்மா வந்து உங்களை விரட்டி பார்த்தது. ஆனால் நீங்கள் ஓ விரல்ற மாதிரி இல்லையா? ஏன்னா டைம் இல்லையா? கலவு போனா தான் பயம் பெறும். சரி, இருந்தாலும் சும்மா வந்து தெரியல, நான் வந்து ஒரு காரில் வந்து சப்பாத்துக்கு பார்த்துலாம் போட்டு வந்து விரட்டேக்க பயப்படத்தான் அவன். ஏ சொந்தக்காரங்க வர மாட்டாங்க என்ன? சரி ஓகே, இப்போ என்ன யாருன்னு தெரியுதா? நீங்க எங்களுக்கு காசு ஆறீங்க தானே, ஒரு கால் பண்ணியாச்சும் கதைக்கிறியானே அம்மா? ஒரு 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 சரி, இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் அவசரமண்டா போயிட்டு ஆட்டையும் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போன் வாங்கி எடுக்கிறீங்கண்ணே மெட்டாக்களுக்கு, அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கடுக்கலாம் தானே? நம்பர் இல்லை. சரி, ஆட்டையும் வாங்கி நான் எடுத்து கேட்குறேன், தம்பி என்ன மாதிரி சுகமா இருக்கு கொள்றியோ. அண்டே உங்களை இங்கே ஒரு அக்கா பார்க்க வந்துவாவே. வந்த என்ன வந்துவா? ஒன்றும் மனசிக்கு
வேத்து கொட்டு இல்ல இப்ப உங்களுக்கு வேலி அடைக்கிறதுக்கு உங்களுக்கு கிணறுன்றதுக்கு நாங்களே காசு யாரு நாங்களே உங்களுக்கு காசு உங்களோட பிள்ளையா இல்லாட்டி உங்களோட தம்பியா தாராசு தாரம் தானே பத்தாயிரம் தாரம் தானே அதுவும் காண்டு பிள்ளைங்கள சரி இப்ப உங்களுக்கு எவ்வளவு வேணும் எவ்வளவு என்ன செலவழிக்கீங்க சொல்லுங்க என்ன செலவழிக்கீங்க சொல்லுங்க மாசம் லாம்பண்ண பத்தாயிரம் இப்ப மூன்று அது காணுமெண்டா உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு போகுது ஒரு நாளைக்கு இப்போ எவ்வளோ செலவு போகுது உங்களுக்கு இப்போ நாங்கள் இறால் வாங்குறேன் ஐநூறுரூவாய்க்கு ம் அப்போ இப்போ இறால் காணவே நண்டு ரெண்டு கண்டு வாட்டு சாப்பிட்றீங்களோ ஆ அப்படி சாப்பிட்டா காணும் அதுதான் நான் ஜோசிச்சது நோம்பலா இப்போ வயிற்றுக்கு ஏதாவது ஒன்று இருந்தால் சரி என்று போட்டு கொண்டு இருந்தால் ஓகே சமாளிக்கலாம் நீங்கள் இறால் நண்டு காணவேன்னு சாப்பிட போனால் காணாமல் தானே வரும் யாரும் யாரும் சொல்லி கொடுத்துருக்கான் அவ்வளோ ஏன்னா இனி வந்தால் கூட கேளுண்டு என்ன பார்த்து கேட்கணும் என்ன சொல்லீங்க அகட்டு சொல்லி அவ என்ன 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 செய்யலும் அவன் அவ என்ன என்ன செய்யலும் நான் சொல்லுவேன் மனசுக்கு வேக ஓடிட்ட பின்ன நீ பாடி போடுவேன் நான் சொல்லுவேன் ஆ பின்ன பத்தாயிரம் காணாது ஐம்பதாயிரம் என்ன கேட்டா நான் உழைக்கிறேன் ஐம்பதாயிரம் தாரம் உங்களுக்கு விளையாட்டு காசு எடுக்கானே தாரத்துக்கு வெளிநாட்டு காசு வந்தா அது எல்லாருக்கும் பிரிச்சு இல்லையா கொடுக்கணும் உனக்கு மட்டும் வேணும் தாரது அப்ப உனக்கு அதான் பத்தாயிரம் இன்னொரு குடும்பத்துக்கு பத்தாயிரம் இன்னொரு குடும்பத்துக்கு ஐயாயிரம் அப்படித்தான் நான் கொடுக்கறது உனக்கு எண்பதாயிரத்தையும் தாண்டா எங்க போறது ரெண்டு சின்னாக்களுக்கு பத்தாயிரம் காணாண்டா இது எங்க நம்ம சொல்றது ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்க அம்மா எங்களுக்கு ஐயாயிரம் காணும் சொன்னீங்க சரி அதை விடுவோம் நாங்க இப்ப பிரச்சனை வேணாம் எனக்கும் உனக்கும் பிரச்சனை வேணாமா சரியோ நான் சந்தோஷமாக கேட்போம் அந்த அக்கா வரையிலே அவங்கள்ட்ட அந்த அக்கா முதல் ஒரு அக்கா அங்களை கூட்டிகிட்டு வந்தா பொறுப்பா வாட்டிலாம் காசெல்லாம் கொடுத்தோம் அவள் வரையிலையா வரவா டவுனுக்கு போகிறாள் பார்க்க போகிறாள் வந்து என்ன சொல்லுவா நான் இப்போ அந்த அக்கா கால் பண்ணி சொல்ல போகிறேன் இவா என்ன என்ன வீட்டை போ ஏசுறா காசு காணான்றா இனி வீட்டை வர வேணான்றான் சொல்லுவான்னு சொல்ல போகிறேன் நான் யார் இப்ப நீங்க என்ன ஏசுனக்கு இந்த வீடியோ அத்தாச்சியே அதுக்கு 50000 கட்டனால எங்கடா போறது உங்களுக்கு 30000 நானே 20000 தான் மாசம் உழைக்கிறேன் நான் 20000 என்ற குடும்பத்தை கொண்டு வரணும் எனக்கு எத்தனை பிள்ளைய சொல்லாம் சும்மா சொல்லாம்பா
சும்மா சொல்லுப்பா. ரெண்டு பேருக்கு சட்டையில ரெண்டு மணிக்கு புதுசா தைக்கலையானும் இப்ப கடைசியா நாங்க போன முறை வரைக்கும் அந்த வருஷத்துக்கு எடுத்த சட்டை ஒன்று போட்டுக்கா நீங்களில்ல இந்த முறை ஒன்று முடிக்கலையா பூசா தைக்கல மற்ற ஃபேன் ஒன்று வைக்கிறீங்க எங்க காசு ஃபேன் ஒன்று யாரு அந்த அக்காக்களா யாரு அந்த உங்கள்ட்ட வர அக்காவா நான் காசு கொடுக்குற அக்காவா அவள் ஃபேன் வாங்கி தந்தவா ஆ என்ன என்ன கொசு மாய்க்குதண்டா அப்ப நீங்க ஃபேனுகள் ஏசிகள் எல்லாம் வேண்டி போட்டுறதுக்கு பத்தாயிரம் காணாதானே நாங்கள் தார காசு சாப்பிட மாட்டேன் தான் காணும் நீங்கள் உதெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு காணாதானே அப்புறம் என்ன இங்கே எனக்கு வேர்க்கல வேர் வைப்பேன் குளிச்ச மயம் கிடக்கு நானே ஒரு ஃபேன் இல்லாத தான் திடீரேன் ஆ மனுஷி முந்திய மாதிரியே இல்லை இப்போ மாறி போட்டேன் சரியானி ஓ உனக்கார செய்வினை செஞ்சிட்டாங்க ஓ உனக்கார செய்வினை செஞ்சிட்டாங்க இப்போ பார பொடிகளோட இப்படி கயக்க சொல்லி ஓமோ இல்லையோ அவங்க ஆயிரத்தி அஞ்சு ரூபா உங்களுக்கு கிடந்து கத்த போறேன் சரியப்பா நீங்க அந்த மூலையில இருங்க ஹோட்டல் ஒன்று போட்டு அந்த மூலையில இருங்க ரெண்டு பேரும் நாங்க இருக்கேன் அந்த மூலையில எங்களுக்கு காணா இல்ல ரெண்டு பிள்ளைகளுக்கும் மனுஷி பிள்ளை மனுஷிக்கும் எனக்கும் காணுமே அந்த ஹோட்டல் உங்களுக்கு ரெண்டு சின்னாக்களுக்கு இந்த வீடு வேணும் உங்கள் நாலு பேருக்கு அந்த ஹோட்டலா அந்த ஹோட்டல் போட்டு தான் நீங்க அதுக்கே இருங்கோ எனக்கு இந்த வீடு தான் சரியா வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நீங்க இருக்கணும் வீடு கட்டிங்க ஹோட்டலுக்கு இருக்க மாட்டீங்க சரி ஓகே அதெல்லாம் விடுவோம் அப்ப என்ன சாப்பிட்டீங்க ஆ ரால் வாங்க நீங்க என்ன
அப்ப பெண் மாதிரி போகுது, யானையில ஒண்ணும் மாறி இல்லையா? ஓடும் போயிட்டு இப்ப நியூஸ் ஒன்னும் பாக்குறீங்க நீங்கள், சின்ன சின்ன பிள்ளைகளை எல்லாம் கடத்தி கொண்டு கிட்னி எடுக்கிறாங்களாம் இல்ல? உங்களை கடத்தி கொண்டு எடுத்தா என்ன செய்வீங்க? இனி இனி யாரு அதுல வந்து நீங்க கிட்ட போக கூடாது, சரியா? கிட்ட போக கூடாது, இங்க நின்று கொண்டு பாக்கணும் வேற ரெண்டு, சரியா? அதுல வந்து நின்று பாக்குறீங்க, எட்டு இப்படி தலையில தூக்கி உள்ள போட்டு என்ன செஞ்சிருப்பீங்க? நீங்க இப்ப தம்பி சொல்ல கேக்குறீங்க இல்ல, எங்களை வாராக்கள் கேசுறீங்க, காசு காணான்னு சொல்றீங்க, உங்களுக்கு யாரும் செய்வன செஞ்சிட்டாங்க. என்னறியுமோ அக்கா அப்படி எங்களுக்கு சொல்லி போட்டாண்டு தம்பிட்ட நியாயம் கேட்க போறேன், சரியோ? தம்பி என்ன சொல்றன்னு பாப்போம், சரியோ? இருக்கு உடல்நிலையில எப்படி இருக்கு ஐயா? சாப்பாடு சரியில்லையன்றா, சட்டை இல்லையன்றா, அப்ப நான் என்ன இது ஐயா வே கூடிட்டு அக்காக எப்படி பொருளாதார பாத்தியலோ நீங்க எழும்பவுடன் தானே ஓடிடுவேன். ஆள்கிட்ட பழக்கம் கூட இல்ல இப்ப, என்ன ஆள் வேற வேற மாறிட்டேன், கதை வச்செல்லாம் சரியா? வித்தியாசம் அடி போடத்தான் இருக்கு. நான் அடிக்க மாட்டேன், என்ன செய்வேன் தெரியுமோ? யானை எப்படி சூடுவ நீங்க இரவுல வந்து தும்பிக்கையால தூக்கி கொண்டு போன்னு நமக்கு என்ன வந்தா என்ன, அந்த சுண்டங்க சுண்டல இன்றைக்கு சுண்டங்க பெரிய மோசமா இருக்கு. மேலே விட்ட நிலைமை பாவம், ரெண்டு கண்ணும் தெரியாது, டாய்லெட்டுக்கு குளிக்கிறதுக்கெல்லாம் அக்கா நான் கூட்டிட்டு போறேன். உண்மையாத்தான் சொல்றேன், சரியா? ஊருக்கு கதைக்கிறாங்க, நீங்க கடும் வசதியாம் உண்டு, தேவையில்லா நீங்க இதுக்கு உதவி செய்வீங்க, எங்களை ஏசுறாங்க அப்பா. அதை சாட்டி தான் நீங்க முழு வெளிநாட்டுக்காரட்ட காசு வாங்கி வச்சுக்கிறீங்க. அப்ப ஊருக்கு காய்க்கிறான், அது ஒரு டப்புல காசு பயம் கொண்டே குடுக்குறீங்க. சரி, இப்ப நாங்க கூட்டி வந்து விட்டா என்ன செய்வீங்க? சொன்னாலும் சொன்னால கூட்டி வந்து விட்டா என்ன செய்வீங்க? வந்து பாராம எனக்கு மேசிறிய பொருளாதார கிடக்கு நீ
மூத்த ஏசி விடுங்க சரியா? சரி ஓகே. அந்த வகையில இப்ப நாம வந்து உங்களை நிறைய காலத்து பிறகு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு பிறகு சந்திக்க வந்திருக்கேன். என்ன அப்ப என்ன வித்தியாசம் தெரியுதா? படியா வந்துட்டேனா? சொன்னாங்க கல்யாணம் இல்ல. சரி, இப்ப அவங்களுக்கு குடுக்கணும். எனக்கு ஒரு பொம்பளை வார்த்தை மாட்டிக்கிறோம். சரி, இப்ப அந்த கதையை விடும். நான் படியா வந்துடணும். படியா தான் இருக்கேன். எத்தனை மார்க்ஸ் போடுங்க? நூறுக்கு நூறுக்கு எத்தனை மார்க்ஸ் போடுங்க? நூறுக்கு எத்தனை மார்க்ஸ் போடுவீங்க? இந்த வடிவுக்கு எத்தனை மார்க்ஸ் போடுவீங்க? நூறுக்கு தொண்ணூறா எண்பதா? முன்னத்திலிருந்து வடியா தான் இருக்கேன். எந்த முகமே ஞாபகம் இல்லை. இன்றைக்கு வந்து நான் கதைக்குதான் என்னை ஆரண்டே தெரியலை. முன்னத்திலேருந்து நான் வடியா இருக்கேன். ஆ சரி, என்ன பரவாயில்ல. ஸோ அந்த வகையில் அம்மா, நான் உங்களோட எல்லாம் சும்மா முஸ்பாத்தியை தான் காய்ச்சி சொன்னேன். அவ்வளோ சரி தெரியுந்தான் எனக்கு. இப்போ எல்லா ஆள் நேரத்தையும் தான் அவன் விளையாட்டு எப்படி கொத்த ஆளாண்டு அந்த காலம். நாங்கள் ஒரு நாளும் கோவிச்சு கேட்க மாட்டோம். நாங்கள் ஆக்கள் ஃபுல்லாக விளையாட்டு தான் காய்க்கிறாக்கள் இல்லைங்க இது. சரி, அந்த வகையில் அம்மா, உங்களுக்கு மாதம் மாதம் 10,000 தான் தானே? போன மாதம் நான் கொண்டு வந்து நேரில் தந்துட்டு போனேன். சரியோ? அதே மாதிரி இன்றைக்கும் நான் கொண்டு வந்து நேரில் தந்துட்டு போண்டு வந்தால் நான் வந்தபடியா நான் விளையாட்டி அந்த அக்கா ஒன்று வந்துடுவா. சரியா? அப்போ இன்றைக்கு நான் வார நண்பருங்கையோட வரக்கூடாதானே அப்படின்னு சொல்லி போட்டு அந்த காசை கொண்டு வந்தான். கொஞ்சம் நாள் சென்று போட்டு தான் காசாக இருக்குது. நான் நேரில் வர்றபடியா நேரில் வந்து தருவோன்னு விட்டது. கோபம் இல்லை? அது உனக்கு ரெண்டு கோபம் போயிடும். உனக்கு வட்டியை கொடுத்து உழைக்கிற எவ்வளோத்து நீ சொல்லிருக்கியாமே. ஒரு தேக்கம் சொல்ல வேணாம். கையில குடுத்துருக்கா வட்டிக்கு? அதாவது என்ன 10 வட்டியா? ஏதோ எவ்வளவு 10,000 ரூபாய்க்கு 1,000 ரூபாய் வட்டியா ஒரு நாளைக்கு? சரி பரவாயில்ல. அப்ப அந்த வகையில நாங்க வந்து அம்மாவுக்கு முதல்ல வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னா வீடியோ பார்த்தா தான் தெரியும். 2 வருஷத்துக்கு என்ன வந்து அந்த 10,000 மாதிரி தரும் அப்படின்னு சொல்லி இதோட வந்து நினைக்கிறேன். இது 3வது மாதம் உண்டு தவறாக கொடுத்தோன்ருக்கோம். நான் நேரில் வர்ற வழியாக அந்த டேட் வந்து பிசகுது. தவிர வரலை அப்படின்னு சொன்னால் அந்த டேட்டுக்கு வந்து கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கும் நாங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு போவோம். என்ன 10,000 இருக்குது உங்களோட மாத காசு? சரியா? அடுத்த முறை டேட்டுக்கு வந்துடும். நான் வரமாட்டேன் நீ கொஞ்சம் நாளைக்கு. என்ன அப்போ தெரியுது எவ்வளோ ஆண்டு? எவ்வளோ? 10,000 இருக்கேன். அது ஒரு சின்ன காசாக கிடைக்கு. இப்போ என்ன உங்களுக்கு பார்த்தாரியா காணாதாவது? அப்போ என்ன பதிவு? நான் என்ன காணும் என்ன கிடையாது? காணாதானே மாதம் ஒன்று 10,000 காணுமாண்ணாச்சிங்க பாப்போம். அதான் நான் முதலே சொன்னேனே எனக்கு 6 பிள்ளைங்கண்ணே. 6 பிள்ளைங்கண்ணே. சரி, உண்மையிலே வந்து அம்மா காணான்னு கவலைப்படுறா. பாவம் உண்மையிலே வந்து ரெண்டு ஜீவனம் வந்து சரியாக கஷ்டப்படுது. என்ன சொல்கிறது, தம்பிக்கு வந்து 2 கண்ணும் தெரியாது. அம்மா தான் வந்து சரியான சிரமத்துக்கு மத்தியில் பார்க்குறேன். அப்போ நாங்கள் ஏற்கனவே வந்து கதைச்சி பேசி தான் அந்த அமௌண்ட் வந்து சேர்த்தெடுத்து நாங்கள் சேர்த்தெடுத்த அமௌண்ட்டில் வந்து 10,000 வந்து கொடுத்துட்டுருக்குறேன். அன்றைக்கு வந்து ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருந்தார், நீங்களே மாத காசாக கொடுக்காமல் ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு ஒரே ஐடியா கொடுக்குறத வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இவங்கள்ட்ட நிலைமையில் பார்த்தீங்கன்னா இப்போவே கொடுக்குற 10,000 வந்து காணான்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரே ஐடியா கொடுத்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக நிறைய செலவழித்து போட்டு ஒரு நேரம் வந்து சில நேரம் சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருந்துருவாங்க. இதுவே நாங்கள் 10,000 கொடுத்தோம்னு சொன்னால் ஏதோ ஒரு நம்பிக்கையில் அந்த 10,000 மண்டாலும் வருவேன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி தங்கட செலவுகளை மாற்றி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வாங்க. அப்போ அதுக்காண்டி தான் வந்து நாங்கள் 10,000 கொடுக்குறாங்க. ஸோ இப்போயும் வந்து இவங்களுக்கு யாரும் உதவி செய்ய விரும்பினா, உங்களை பிடிச்சவங்க யாரும் இருந்து உங்களுக்கு உதவி செய்ய விரும்பினா, இன்னும் ஒரு 2,000 or 3,000 இருந்தாலும் அம்மாக்களுக்கு கொஞ்சம் கூட கொடுத்தா உதவியாக இருக்கும். ஏன்னா ஒரு 500 இருந்தாலும் கூட தந்தால் உதவியாக இருக்கும் தானே? ஆ சரி. அப்போ அந்த வகையில் யாரும் உங்களுக்கு உதவி செய்ய விரும்பினா நீங்கள் வளமையாக காய்க்கிற மாதிரி எங்களை கண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுன்னு சொன்னால் கொஞ்சம் கூட்டி கொடுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும் தானே? சரி, இப்போ இந்த இது தந்தக்கு நன்றி சொல்லலையாப்பா.
சரி, இப்ப கையில இந்த காசுக்கு ஒரு நன்றி சொல்ல எனக்கு. அது நீ நன்றி என்ன எனக்கு? எப்ப இப்ப ஆஜரகுல நன்றி எனக்கு? யாருக்கு? எனக்கு. உங்களுக்கோ? ஏன் உங்களுக்கு? நான் சொல்லு. நீங்க எழுதிக்கணும். நான் இந்த அப்ப நன்றி சொல்ல, நீங்க தான் எனக்கு சொல்லுவோம் நன்றி. என்ன சொல்ல? சரி பரவாயில்ல, இப்ப எனக்கு வந்து அளவுக்கு அதிகமா வேர்க்கிற காரணத்தால நான் வந்து காசையும் உங்களுக்கு தந்துட்டேன். அடுத்த மாதம் வந்துட்டு உங்களுக்கு அந்த டேட்டுக்கு சரியாக காசு வரும். சரியா? ஏதோ அந்த 10,000 கொஞ்சம் உங்களோட செலவுகளை இறுக்கி பிடிச்சி கொஞ்சம் கொண்டு போக பாருங்க. சரியா? காணாது காணான்னு சொல்லி கொண்டு வந்தால் ஒரு தரம் வந்து வீடு தேடி வந்தவங்களுமே தர மாட்டாங்களானே. சரியே? சரியே, தம்பிக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன் விளக்கமாக. தம்பிகிட்ட அடி வாங்காமல் இருங்க ஒழுங்கா. அதான் எலும்பிலான்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் சொல்கிறீங்க. ஒரு நாள் அந்த எலும்பி அடிக்கும் அண்டைக்கு இருக்க விளையாடு. சரியே, அப்ப நான் போயிட்டு வேட்டா. பத்து தானே தான் ரெண்டு கேக்குறா? இல்லையே, பையன்ட்ட பத்து தந்துட்டு இப்ப அஞ்சு வேண்டி போறேன். வீடியோ நீ பாட்டி போட்டு ஓ தர மாட்டியோ? ஐயாயிரம் எடுக்க போறியானே? ஓ காணாதானே, எங்களுக்கு வேணும் தான் செலவுக்கு. தரத்தானே வேணும் ப்ரோ? என்ன எஞ்ச அம்மானே, உன்ன மாதிரி நடிக்கிறாள்னா காணவே இல்லை. 10,000 காணான்னு என்னைய கேட்குறா? மரா 5,000 வேணா தாரானு. ஆ, அப்போ இது நடிப்பு தானே? அவ்வளோ நல்ல மனுஷனு. உன்ட்ட கடவுளே இந்த தங்கோட ஆனா. சரி சரியா பாப்பம், வந்த பாப்பம். சரியே, வந்த பாப்பம். நான் கதைச்சிருக்கேன், யார் முதல் தந்தா பாப்பம். சரியே, கவனமாக வச்சுக்கொள், விழுத்தான் வச்சுக்கொள். சரியே, நாளைக்கு அந்த அக்கா வர கொடுத்து சாமான வேணுங்க. சரியா? நான் போயிட்டு வேட்டுமா. பின்னுக்கு அந்த அம்மா பார்த்தோம் நிற்கிற எடுத்துட்டு போனா போடுவா ஓ காசு. சரியே, அவள் எடுத்துட்டு போக மாட்டேன். அப்படி எடுத்துன்னு போக மாட்டேன். சரி ஓகே, அப்போ நான் முடிச்சுக்கொள்ளும் சந்தோஷம் உண்மையிலே வந்து நிறைய நாளை இப்போ வந்து கொஞ்சம் பெம்பளாக வச்சுருந்தோம். முக்கியமாக வந்து ஆரம்பத்தில் வந்து அந்த பொலுஷன் சொல்லி காய்ச்சா கொஞ்சம் பயந்துட்டீங்க. நான் பயப்படலை, அது முந்தி தான் எடுத்த கலவு. இப்போ எடுக்கிறீங்களே? இப்போ எடுக்கிறீங்களா? சரி ஓகே, எனிவே சந்தோஷம். நிறைய நாளை பிறகு வந்து சந்திச்ச சந்தோஷம். நான் விலகல போகிறோம். இதே மாதிரியே இப்பயும் இருக்கணும். வெளியில கண்டாட்டு போகக்கூடாது. இப்போ எல்லாம் கடத்துறாங்களாம். சரியா? ரைட் ஓகே, அப்போ கவனமே இருந்து வருவோம். சரியா? ஸோ இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களையும் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய் பாய். போய் துளைங்குவா? போய் துளைங்குவா? போய் பாருங்க. போய்த்து வாருங்க. சரியா? பாய் 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 போய்த்து வாங்க.